மைசூர் சுற்றுலா வரோம் அப்படின்னும் போது ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபாயில் போய் மைசூரில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா இடங்களை எல்லாத்தையுமே போய் நம்ம சுற்றி பார்க்க முடியும். அது எப்படி அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ் முன்னாடி தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு நைட்டு ரெண்டு பகல் அப்படின்னு சொல்லிட்டு மைசூர் ட்ரிப் வந்தோம் அப்படின்னா எங்கே தங்கலாம், அதுக்கு எவ்வளோ செலவாகும், மைசூரில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம போகும்போது நம்மளுக்கு வந்து பட்ஜெட் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். மைசூர் சுற்றுலா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மைசூர் சுற்றுலாவை பொறுத்தவரையும் ஒரு நைட்டு நம்ம அங்கேயே தங்கி ரெண்டு பகல் போய் மைசூரில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை சுற்றி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் சரி, ரெண்டு நைட்டு ஸ்டே பண்ணி மூணு நாளில் வந்து எல்லா இடத்தையும் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டு வந்துட முடியும். அது உங்களுடைய விருப்பம் தான் எத்தனை நாள் தங்க போகிறோம் அப்படின்றது. சென்னை டு மைசூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து இருக்குது. ஸ்லீப்பர் கோச் நம்ம புக் பண்ணோம்னாலே மினிமம் 200 ரூபாயிலேருந்து டிக்கெட் காஸ்ட் வந்து வரும். இதே வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இதில் வந்து சாப்பாடு, டீ, ஸ்நாக்ஸு, ஜூஸு, கேக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்த்து 1080 ரூபாய் வந்து டிக்கெட்டோட காஸ்ட் வந்து வரும். ஸோ அதில் போகிறதுனாலும் வந்து நீங்கள் மைசூர் வந்துடலாம். நம்ம மைசூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டதும் ஆட்டோ ப்ரீபெய்ட் கவுண்டர் வந்து இருக்கும். அந்த கவுண்டரில் போயிட்டு நம்ம 30 ரூபா, 50 ரூபா, 70 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போயிடலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா KSRTC பஸ் டிப்போ கிட்ட தான் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். அங்கே போகிறதுக்கு 55 ரூபா வந்து வாங்கினாங்க ஆட்டோக்கு. இந்த இடத்துல ரூம்ஸை பொறுத்தவரையிலும் எக்கச்சக்கமான ரூம்ஸ் இருக்குது. அதாவது மினிமம் ஒரு 1000 ரூபாய் ரேஞ்சிலேருந்தே சூப்பராக வந்து நம்ம தங்க முடியும். இதே ஹாஸ்டல் அப்படின்னா வெறும் 350 ரூபாயிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலும் இருக்குது. ஸோ டார்மெண்ட்ரி மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஹாஸ்டல்லையும் நம்ம வந்து தங்கிக்கலாம். நாங்கள் ஒரு ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். அந்த ரூமை பொறுத்தவரையிலையும் ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் நல்ல ரூமாக வந்து தேடி உங்கள் பட்ஜெட்டுக்கும் அதே மாதிரி அங்கே ஸ்டே பண்ணவங்களுடைய ரிவ்யூஸும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ஒரு ரூமை புக் பண்ணி தங்குங்க. இந்த மைசூரில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்தவரையிலையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஹோட்டலை விட வெஜிடேரியன் ஹோட்டலில் தான் வந்து கூட்டம் அதிகமாக இருந்தது. இங்கே நிறைய பேர் விரும்பி வெஜிடேரியன் போய் சாப்பிட்றாங்க. அதாவது காலையில் போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு போகும்போது நம்மளுக்கு 99 ரூபா, 110 ரூபான்னு சொல்லிட்டு மினி டிஃபனே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மினி டிஃபனில் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி, வடை, மசால் தோசை, உப்மா, கேசரி இந்த மாதிரி ஒரு 5 ஐட்டம் வந்து வச்சுருப்பாங்க. டேஸ்ட் வைஸ் அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செட் தோசை பற்றி சொல்லியே ஆகணும். அவ்வளோ சாப்பிட்டா அவ்வளோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. அதே மாதிரி சாம்பார் இட்லி, சாம்பார் வடைலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அங்கே போனோம்னா ட்ரை பண்ணலாம். தரமாக தான் இருக்கும். தாராளமாக 50 ரூபாய்க்குலாம் வந்து நம்ம டிஃபன் சாப்பிட்டு வெளியே வந்துடலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மைசூரில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான இடங்களை போய் நம்ம சுற்றி பார்க்கணும். அந்த இடங்களை போய் நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு அதுவும் பட்ஜெட்டில் சுற்றி பார்க்கறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா பஸ் தான் நான் வந்து சொல்லுவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸும் வந்து இருக்குது. நாங்கள் போகிற அன்னைக்கு கவர்மெண்ட் பஸ் வந்து புக்கிங் இல்லாதனால எங்களால் புக் பண்ணி போய் சுற்றி பார்க்க முடியல. இல்லைனா கவர்மெண்ட் பஸ்ஸில் போய் எப்படி சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல நாங்கள் ப்ரைவேட் பஸ்ஸில் தான் வந்து நாங்கள் போய் சுற்றி பார்த்தோம். நீங்கள் வந்து கூகுளில் மைசூர் பஸ் டூர் புக்கிங் அப்படின்னு போட்டிங்கன்னாவே போதும், ஏகப்பட்ட வெப்சைட் வரும். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் புக் பண்ணிடலாம். நாங்கள் புக் பண்ணது வெறும் 350 ரூபா தான் ஒரு ஆளுக்கு காஸ்ட் வந்தது. ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு சில இடங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க, அது எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிப்போம் அப்படின்ற மாதிரி. இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஸ்டாப்பிங்கில் வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. நம்ம எங்கே வேணாலும் ஏறிக்கலான்றதையும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் எங்களுக்கு பக்கம் அப்படின்றதுனால அந்த இடத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள் கிட்ட வந்து நாங்கள் நின்றுட்டோம். கரெக்டாக 9 மணிக்கு அந்த பஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த பஸ்ஸில் தான் நம்ம போய் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். நம்மளை மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. நம்ம பஸ்ஸில் ஏறி உட்காந்ததும் நம்மளுக்கு வந்து ஒரு கைடு நம்ம எங்கெல்லாம் போக போகிறோம், அதுக்கு என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ, அந்த இடத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக சொல்லிட்டு இருந்தார். தமிழில் தான் வந்து சொன்னார். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷனும் வந்து சொன்னார். அதாவது டோட்டலாக இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் சேர்த்து 320 ரூபாய் என்ட்ரி டிக்கெட் வந்து வரும், ப்ளஸ் 100 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு 420 ரூபாய் என் கையில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் போய் எல்லா இடத்துலையும் க்யூவில் நிற்க தேவையில்லை, நானே உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் எடுத்து கொடுத்துருவேன், நீங்கள் ஈஸியாக உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றத வந்து சொன்னார். அப்போது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபாய் பஸ்ஸுக்கும் 420 ரூபா வந்து அந்த என்ட்ரி டிக்கெட்டும் சேர்த்து 770 ரூபா வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு வந்து செலவாக போகுது. இந்த பஸ் ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் மைசூர் மியூசியம் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மைசூரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். இது உள்ளே போய் நம்ம பார்க்கறதுக்கு ஒருத்தருக்கு 60 ரூபாய் என்ட்ரி டிக்கெட் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இதை அம்பா விலாசனும் இன்னொரு பேர் இருக்குது.
அதாவது மைசூர் பேலஸ் இருக்கு இல்லையா, அந்த பேலஸ் கட்டி முடிக்கிற வரலையும் அரச குடும்பத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து ஸ்டே பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ உள்ளவும் அவங்க பயன்படுத்தின பொருட்கள் தான் வந்து இருக்கு. இந்த அரச குடும்பத்தோட அந்த ஓவியங்கள், உடைகள், சிம்மாசனம், பல்லாக்கு, இந்த சேர், டேபிள், கட்டிலு, அதுக்கப்புறம் கவச உடைகள், இன்னும் எக்கச்சக்கமான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம பார்க்கறதுக்காக கண்காட்சி மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு மியூசியத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இது உள்ள இருக்கு. நம்ம உள்ள போய் ஒரு ஹாஃப் அன் அவர்ல சுத்தி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துடலாம். ஸோ நம்ம பஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி சில்க் மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மைசூரை பொறுத்தவரையிலே ஒன்று சில்கு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் வந்து ஃபேமஸு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம போனோம்னா அந்த சில்க் சாரி எல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சாரிங் எல்லாம் வந்து நிறைய இருக்கு. அப்புறம் சாண்டல், சோப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டில், சேரு, டேபிள், அதுக்கப்புறம் பெயிண்டிங்லாம் வந்து நிறைய இருக்குது. இது தவிர அந்த வாசனை பொருட்கள், இந்த ஊதுவத்தி, இந்த மாதிரியான பொருள்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட ஆத்தரைஸ்டு கடை அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சில்க்லேயோ இல்லைனா வந்து தேக்கிலையோ இல்லைனா சேண்டலோ ஏதோ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இங்கே வாங்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன இடம் வந்து மைசூர் ஜூவுக்கு தான் வந்து போயிருந்தோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 1-1.5 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க நம்ம உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு. இந்த மைசூர் ஜூவை பொறுத்த மெயின் சிட்டிலே வந்து இருக்கு. ஜெயசாம ராஜேந்திர மிருக காட்சி சாலைன்னு இன்னொரு பேர் வந்து சொல்லுவாங்க. ஜூக்குள்ள நம்ம போய் பார்க்கறதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் என்ட்ரி டிக்கெட், சின்ன பசங்கன்னா 50 ரூபாயும், கேமரானா 100 ரூபாயும் வந்து நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம உள்ள வந்த உடனே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கு. இது எதுக்குன்னா இப்போ என்னால நடக்க முடியாது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வெஹிக்கிள் வந்து இருக்கு, அதாவது பேட்டரி காருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேட்டரி காரு ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் என்ட்ரி டிக்கெட்டு. ஸோ அதை எடுத்துட்டு நம்ம வந்து அப்படியே அந்த பேட்டரி கார்லேயே போய் உள்ள சுற்றி பார்க்கலாம். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வனவிலங்குகள் வந்து இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றா போய் உள்ள சுற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் இருக்கக்கூடிய அந்த லைன் தான். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூண்டில் நிறைய பறவைகள் வந்து இருந்தது. ஸோ அந்த பறவைகள்லாம் அப்படியே பார்த்துட்டே போனோம் அப்படின்னா தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நிறைய இடங்கள்ல வச்சிருந்தாங்க. தண்ணி வேணும்னாலும் நம்ம வந்து குடிச்சிக்கலாம். அடுத்ததாக சிறுத்தை புலி இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு நம்ம வந்து போயிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிறுத்தையை வந்து பார்த்தோம், அது ஏதோ மரத்து மேலே தூங்கிட்டு இருந்தது. அடுத்ததாக புலி பார்த்தோம், அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெங்கால் டைகர், அதே மாதிரி அந்த வெள்ளை கலர்ல இருக்கும்ல புலி, வெள்ளை புலி, அந்த புலியும் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தோம். அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் வந்து படுத்துட்டு தூங்கிட்டு இருந்தது, சிங்கத்தையும் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம காண்டாம் இருக்கும், வரி குதிரை, மனித குரங்கு, அந்த நாய் வகைகள், மான், கரடி, யானை, பாம்பு, முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஒட்டக சிவங்கி, இந்த ஆப்பிரிக்கன் யானை உள்ள இருக்கு. கண்டிப்பா நம்ம ஃபேமிலியோட போனோம் இல்ல குழந்தைங்களோட போனோம் அப்படின்னா நம்ம பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு ஏத்த ஒரு இடம், மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம். அதை பார்த்து முடிச்சுட்டு அங்க இருந்து நம்ம நேரா போனது வந்து பாத்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு தான் வந்து நம்ம போயிருந்தோம். இந்த கோயில் பொறுத்தவரையிலும் மைசூர்ல இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையை வந்து சாமுண்டி மலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மலை மேலே தான் நம்ம வர வேண்டியது இருக்கும். இது மேலேயே பஸ் ஸ்டாண்டும் இருக்கு, நம்ம பஸ்ஸில் வர்றதுனாலும் இந்த இடத்துக்கு தாராளமாக வந்து வரலாம். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலோட நுழைவு வாயில். நம்ம உள்ளே போய் பார்க்கறதுக்கு 30 ரூபா 100 ரூபான்னு சொல்லிட்டு சிறப்பு தரிசன கவுண்டரும் இருக்கு. நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போய் பார்க்கலாம். அதே மாதிரி நாங்கள் போகிற அன்னைக்கு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருந்தது. மைசூரில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கோயில், கிட்டத்தட்ட 1000 வருடம் பழமையான இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம ஒரு டைம் ஆச்சு உள்ளே போய் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இங்கே வந்து பிரசாதமாக வந்து பார்த்தீங்கன்னா லட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் அன்னதானம் வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி எக்கச்சக்கமான கடைகள் வந்து இந்த இடத்துல வந்து இருந்தது. ஸோ அதையே வந்து நம்ம பார்க்கலாம். கோயில் உள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகிஷாசூரன் இருக்காரு இல்லையா, அவருடைய சிலையும் அந்த இடத்துல வந்து வச்சிருப்பாங்க, அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சாமுண்டீஸ்வரி கோயிலை பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்காரங்களே வந்து கொண்டாந்து வழியில் ஒரு ஹோட்டலில் நிறுத்தினாங்க. நீங்கள் வந்து பியூர் வெஜ்ஜு தான், சவுத் இந்தியன் தாலி, நார்த் இந்தியன் தாலி, பஞ்சாபி தாலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியில் இருக்குது. நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் தாலி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா ஒரு பிளேட்டு. அதே மாதிரி நார்த் இந்தியன் தாலியை பொறுத்தவரையும் அது 170 ரூபா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ரைஸு, ஒரு அப்பளம், 2 சப்பாத்தி, குலோப் ஜாமுன், சாம்பார், ரசம், குருமா, அதுக்கப்புறம் பொரியல், அதுக்கப்புறம் தயிர். ஸோ இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 120 ரூபா. ஸோ சாப்பிட்டு சொல்கிறேன். நம்ம சாப்பிட்டு முடித்ததும் நம்மளை கூட்டிகிட்டு போன இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ் தான் வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இந்த மைசூர் பேலஸோட என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. அந்த என்ட்ரி டிக்கெட் வந்து நம்மளுக்கு கையில் எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்படியே நம்ம உள்ளே போயிட்டோம். இந்த அரண்மனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வழி இருக்குது, கிழக்கு, மேற்கு, தெற்குன்னு சொல்லிட்டு. தெற்கு வழியில் தான் வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இந்த பேலஸோட முன்பக்கம் இருக்கு இல்லையா, இந்த முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மைதானம், ஒரு நுழைவு வாயில் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய அந்த வழியில் தான் வந்து நம்ம போக போகிறோம். அதே மாதிரி செருப்பு நம்ம போட்டுட்டு போகக்கூடாது, அதுக்காக
வழியாகவே அங்கே செருப்பு கவுண்டர் இருக்கு, 2 ரூபா தான் வந்து வாங்குறாங்க. நம்ம செருப்பை விட்டுட்டு டோக்கன் வாங்கிட்டு போயிட்டோம்னா வரும்போது நம்ம செருப்பை வாங்கிட்டு வந்துடலாம். இந்த பேலஸை வந்து கட்டி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிருக்கு. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா 41,47,913 ரூபா வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அதோட மதிப்பு இப்போ எவ்வளோ இருக்குன்னு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க. மொத்தம் 175 ரூம்ஸ் இருக்கு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மண்டபம், மல்யுத்த மைதானம், ஆயுத அறை, அந்தபுரம், நூலகம், வேட்டையறை, மாட மாளிகை, கூட கோபுரம் சொல்லிட்டு எக்கச்சக்கமான ரூம்ஸ் வந்து அது உள்ள இருக்கு. அதே மாதிரி இந்த அரண்மனைக்குள்ள நம்ம போகும்போது இந்த அரண்மனையை வந்து எப்படி செதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுபவம் பார்த்து ரசிக்கலாம். தசரா டைம் இல்ல சனி ஞாயிறுல வந்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஈவினிங் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட் வெளிச்சத்துல தங்க மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். மைசூர்னாலே மைசூர் பேலஸ் தான் வந்து நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்படிப்பட்ட அரண்மனையும் நம்ம கண்டிப்பா போய் சுத்தி பார்க்கணும். அரண்மனைக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அம்பாரி பஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பஸ்ல நம்ம ஒரு ரவுண்டு அதாவது ஒரு மணி நேரம் வந்து நம்மளை கூட்டிட்டு போய் சுத்தி காமிப்பாங்க. அதுக்கு 250 ரூபா வந்து வாங்குவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 150 ரூபா இருந்தா இப்ப 250 ரூபா ஆயிடுச்சு. திரும்பவும் 150 ரூபா வந்து பண்றதா கேள்விப்பட்டேன். 6, 8, 9 சொல்லிட்டு ஈவினிங்ல ஒரு 3 டைம் நம்மள கூட்டிட்டு போய் ரொட்டீனா சுத்தி காமிப்பாங்க. நாங்க போற அன்னைக்கு யாருமே க்ரௌடு வராதனால அதுல போய் எங்களால சுத்தி பார்க்க முடியல. இந்த பேலஸ பார்த்து முடிச்சுட்டு அங்க இருந்து நம்ம போனது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செயின்ட் பிலோமினா தேவாலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சுக்கு தான் வந்து நம்ம போயிருந்தோம். அதாவது இந்தியாவிலேயே வந்து மிக உயரமான ஒரு சில சர்ச்சுகள்ல இந்த சர்ச்சு வந்து ஒன்னா. கண்டிப்பா இந்த மைசூர் வந்தோம் அப்படின்னா இந்த சர்ச்சுக்கும் வந்து வரணும். ஸோ நம்மளையும் வந்து கூட்டிட்டு வந்து ஒரு 1/2 hour இங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண விட்டாங்க. இதை பார்த்து முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வந்து நம்மளை வந்து கூட்டிட்டு போவாங்க. ஸ்ரீரங்கப்பட்டினத்துல வந்து பாத்தீங்கன்னா திப்பு சுல்தானுடைய கோட்டை, திப்பு சுல்தானுடைய சமாதி, ஸ்ரீ ரங்கநாதர் சுவாமிகளோட கோயில், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணராய சாகர் டேமுக்கு வந்து நம்மளை கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி பிருந்தாவன் கார்டனுக்கும் வந்து நம்மளை கூட்டிட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மைசூர்ல மிக முக்கியமான சுற்றுலா இடங்கள். இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பஸ்லயே நம்மளை வந்து கூட்டிட்டு போய் சுத்தி காமிச்சிட்டு நைட்டு 9:00 to 9:30 கூட்டிட்டு வந்து டிராப் பண்ணிடுவாங்க. இது தவிர மைசூர்ல வந்து எக்கச்சக்கமான இடங்கள் வந்து நம்ம சுத்தி பார்க்கறதுக்கு இருக்கு. நாங்க வந்து போய் சுத்தி பார்த்தது இந்த லலிதா பேலஸ், அதுக்கப்புறம் அண்டர் வாட்டர் டனல் வந்து ஒன்று இருக்கு, இந்த ஃபிஷ் அக்வேரியம் வந்து இருக்கு, அது ரயில் மியூசியம் சொல்லிட்டு நிறைய இடம் இருக்கு. இதெல்லாமே போய் நாங்க வந்து சுத்தி பார்த்தோம். இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் தெளிவாக சொல்றேன். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை பொறுத்தவரையிலே அந்த 350 ரூபாய்க்கு நம்ம போய் சுத்தி பார்த்தோம் இல்லையா, அந்த பஸ் ட்ரிப் அதுவா இருக்கட்டும். இதை தவிர்த்து மைசூர்ல இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா இடங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்கு, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.